ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்காட்சிக்கு பின் வரும் செவ்வாய் பவுலடியா தம்முடைய மடலில் முதற் பகுதியில் 1:5-2:28 ஒளியில் நடத்தல் பற்றியும், இரண்டாம் பகுதியில் 2:29-46 இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு பற்றியும் எழுதிய யோவான் இவ்விருது பகுதியிலே 4:7-5:13 அன்பு பற்றியும், 4:7-5:4 நம்பிக்கை பற்றியும் 5:5-13 எழுதுகிறார். அன்பே கடவுள், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை இரண்டு வழிகளில் அறிகிறோம். முதலில், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு இயேசுவை உலகிற்கு அனுப்பினார், யோவான் 4:9. அதுவும் தம் ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கொண்டார், யோவான் 3:16. என்னே இறைவனின் அன்பு. இரண்டாவது, நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தம் மகனை அனுப்பினார், 4:10. பவுலடியார் இன்னும் அழகாக சொந்த மகனென்றும் பாராமல் அவரை நம் அனைவருக்காகவும் நமக்கு அருளாதிருப்பாரோ? 2, ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பருந்து பேசுகிறார் என்று ரோமையர் 8:31-34 என்கிறார். என்னே இறைவனின் இணையற்ற அன்பு, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அந்த அன்பு இன்று குழந்தை வடிவிலே நம் பதிலன்பை நாடி ஏங்குகின்றது. நம் பதில் என்ன? இன்னும் அவரை அன்பு செய்ய மறுப்போமா? கடவுளின் அன்பை அறிந்தவர்கள் நாம். கடவுளின் அன்பை அறிந்தவர்கள் நாம், ஆனால் அதன் ஆழத்தை இன்னும் உணராதவர்கள் நாம். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து எபேசியர் 3:18 அதை பின்பற்ற இயலாத நிலையில் உள்ளவர்கள் நாம். கிறிஸ்து நம்மிடம் வேண்டுவது அவர் நமக்கு காட்டிய அன்பை. நாமும் ஒருவர் ஒருவருக்கு காட்டுவதாகும். 4:7. எனினும் நாம் அறிவிலிகள், எனினும் நாம் அறிவிலிகள். வானின்று ஆண்டவர் மனுமக்களை பார்க்கிறார். அறிவுள்ளவர், கடவுளை தேடுபவர் எவராது உண்டா என பார்க்கிறார். எல்லோரும் நெறி தவறி போயினர், ஒருங்கே கெட்டடைந்தனர். தீமை செய்கிறவர்கள் எல்லோரும் உணவை விழுங்குவது போல என் மக்களை விழுங்க பார்க்கிறார்கள். இவர்கள் ஆண்டவரது உதவியை நாடுவதில்லை. இவர்கள் நல்லறிவு பெற மாட்டார்களா? திருப்பாடல் 14:2-4 என்ற திருப்பாடல் பகுதி, இறைவனை பற்றி அறிவதென்பது இறை மக்களுக்கு நீதி அளிப்பதிலே அமைந்துள்ளது என்பதை மிக அழகாக எடுத்துக்காட்டுகிறது. கடவுள் இல்லை என்று அறிவிலி தனக்குள் சொல்லிக் கொண்டானா? திருப்பாடல் 14:1. இந்த அறிவிலி யார் என்ற கேள்விக்கு மேற்கூறியது பதிலாக அமைகிறது. எனவே நாம் கடவுளை நம்புவோம் என்று சொல்லிவிட்டு எனவே நாம் கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு
கடவுளுடைய பிள்ளைகளின் இயக்கங்கள், புலம்பல்கள், அழுகைகள் முதலியவற்றுக்கு கண்களை மூடிக்கொண்டோமானால் நாமே கடவுள் இல்லை என்று கூறும் அறிவிலிகள். அன்பு செய்வோமா? உண்மையான கடவுள் அறிவு அக்கடவுளின் சாயலாக மனிதரை தொடக்க நூல் 1:27 அன்பு செய்வதே. அயலாரை அன்பு செய்யாதவரோ கடவுளை அறிவதில்லை. 1 யோவான் 4:8 என்பதை உணர்ந்து அன்பு மக்களாக வாழ்வோம், அன்பு செயல்களில் ஈடுபடுவோம். அன்பே நம் மூச்சும் பேச்சும் சொல்லும் செயலுமாய் இருக்கட்டும். நற்செய்தி Mark 6:34-44 அப்பங்களை பதிவு செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உடவளித்த அற்புத செயலை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. இது வாழ்வின் அன்றாட பிரச்சனைக்கு வழிவகுத்த புதுமை. 4 நற்செய்தியாளர்கள் கூறும் செய்தி இது. 200 வெள்ளிக்காசு, 5 அப்பங்கள், 2 மீன்கள், 100 100 50 50 12 கூடைகள், 5000 ஆண்கள், பசுமுத்தரை என நுட்பமான விவரங்கள் இப்புதுமை நடந்ததற்கு போதிய சான்றுகள், சாட்சியங்கள். இயேசு மனம் இறங்கினார். தனிப்பட்ட மனிதன் மீதும் கூட்டத்தின் மீதும் மனம் இறங்குவது இறையேசுவின் இயல்பாகும். Matthew 14:16-14 Mark 8:1-2 மக்களது பசி பட்டினியை விட அவர்கள் ஆயினெல்லாம் ஆண்டுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது அவைகள் மீது மனம் இறங்கினார். 6:34 ஆயர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களது அருள்வாழ்வுக்கு தேவையான உணவாகிய இறை வார்த்தையை எடுத்துரைக்கவில்லை, அவர்கள் நல்வழியில் நடத்தி செல்லவில்லை. என் மக்கள் காணாமல் போன ஆடு போன்றவர்கள், அவர்களின் ஆயர்கள் அவர்களை வழித்தவறி போக செய்தார்கள். Jeremiah 50:6 ஆனால் மக்கள் ஆடுகளைப் போல் சிதறண்டு அலைந்தனர், ஆயனில்லாததால் துன்புறுகின்றனர். Zechariah 10:2 Ezekiel 34:5 1 Kings 22:12 எனவே இவர்களுக்கு தேவை இறைவனிடம் வழிநடத்த செல்லக்கூடிய நல்ல ஆயன், இவர்களுக்கு தேவை உள்ளத்திற்கு உணவு இறை வார்த்தை. எனவே நெடுநேரம் பொதித்தார். இயேசுவின் தலைமையில் அவரது திரு அவையில் வாழும் நாம் பேறு பெற்றவர்கள். நாமும் மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் ஆயர்களாக மாற வேண்டும். இயேசு உணவளித்தார். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் குரல் 4:12 என்பதற்கு ஒப்ப வந்தவர்களுக்கு உணவளிக்கும்படி தம் சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர்களோ தங்கள் இயலாமையை எடுத்துரைக்கின்றனர். இயேசு அவரிடம் உள்ளதை கொண்டு வர பணித்தார், பரிமாற கட்டளையிட்டார். அப்பம் பழுகியது, ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டனர். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Yohan 15:5 என்ற இயேசுவின் வாக்கின் நிறைவை இங்கு காண்கிறோம். இயேசுவின் துணையுடன் அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்ற மனப்பான்மை நமக்கு வேண்டும். உணவளிப்பது இறைப்பணியே, உணவளிப்பது இறைப்பணியே. பாலைவனத்தில் இஸ்ரவேல் இன்னும் பரதேசி வாழ்வு வாழ்ந்தபொழுது இறைவன் மன்னாவை பொழுந்து மக்கள் பசி பேசி போக்கினார்.
விடுதலை பயணம் 16:4. இது இன்றைய புதுமையின் முன்னோடி. அப்படியே அப்பம் பெருகிய அப்பம் பழுகிய புதுமை தனது உடலையே அப்பத்தின் வழியாக நமது ஆண்டவர் அளிக்க இருப்பதின் ஒரு அடையாளம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து விண்ணோக்கி கண்களை உயர்த்தி இறைப்புகள் கூறி அப்பங்களை விட்டு சீடருக்கு அளித்தது போலவே யோவான் 6:41 தன் இறுதி உணவு ரா உணவு வேளையிலும் செய்தார். மார்க்கு 14:22 மத்தேயு 26:26 உணவின் வடிவிலே இறைவன் மக்களை சந்திக்கிறார். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. யோவான் 6:41. ஒருவேளை உணவு மட்டுமே உண்பவர் உலகத் தொகையில் 55%. பட்டினியால் பட்டு போனவர்களுக்கு கணக்கில்லை. உலகிலே போதிய உணவு உண்டு. இயற்கையும் அது தருகிறது. அதை பகிர்ந்துண்ணும் பண்பில்லை மாந்தருக்கு. இத்தனை பேருக்கு இப்பாழ்வெளியில் உணவுக்கு எங்கே போவது? இவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிடும் என்று சீடர்கள் கூறியது போல கூறிவிடாது. நாடுகளும் தனி நிறுவனங்களும் மக்களும் தம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களுடன் பகிர்ந்து வாழ முன்வர வேண்டும். உணவின் வடிவிலே வரம் இயேசுவை போல் நாமும் செயல்படுவோமா? அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்திட, அனைவருக்கும் அனைவரின் பசியையும் போக்கிட இயேசு ஆண்டவரே நம் வழியாக செயல்பட வரம் இத்திருப்பலியில் வேண்டுமோ? ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.